ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிய வாசரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாஷ சோமாயஷ மங்களாயுஷ புதாயுஷ குரு சுக்கரசிய சனிப்பச்ச ராகவே கேதுவே நமோ நமக. ஓம் வாக்தேவஷ்ய வித்மகே விரிஞ்சி பத்மியே ஸ்தீமிகி தன்னோ வாணி பிரஜோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும். மேட முதல் மீனம் வரை சூரிய பகவான் உங்களது ஜனஜாதத்திலே நின்ற பலன். ரத்தின சுருக்கமாக நன்றி வணக்கம். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. வணக்கம். மேஷராசியிலே சூரிய பகவான் இருந்தால், சூரிய பகவான் அந்த ராசியை பொறுத்தமட்டில் பரமோச்ச பாகத்திலே இருந்தால் எந்த காரியத்திலும் சமர்த்தராக அங்குமிங்கும் அலையும் சுபாவம் உள்ளவராக இருப்பார். அதிக பணம் உடையவராக இருப்பார். ஆயுதத்தை தரித்தவராக இருப்பார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. மேஷராசியிலே சூரியன் இருந்தால் நல்ல பவர். அது கிரகச்சேர்க்கை இதெல்லாம் வச்சு பேச முடியாது, இது வந்து பொது கருத்து. அதே மாதிரி வந்து ரிஷபராசியிலே சூரிய பகவான் இருக்க பிறந்தவர், நல்ல வஸ்திரம், அதே மாதிரி வந்து மனமுள்ள வஸ்து, இதெல்லாம் விற்கக்கூடிய பொருள்களால் ஜீவனம் செய்வராகவும், வாய்ப்பாட்டு வாத்தியம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த ரிஷபராசியிலே இருந்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அடுத்தபடியாக மிதுன ராசியிலே ஜனன காலத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர், சூரிய பகவான் மிதுன ராசியிலே இருக்க பிறந்தவர், ஜோதிடத்தை எப்படியும் கண்டுபிடிச்சிருவார், பணம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. கடகராசியிலே சூரிய பகவான் இருக்க பிறந்தவர், கொஞ்சம் உக்கிரமான சுபாவமாக இருப்பார், அடுத்த வீக் ஆசை கொஞ்சம் ஆசைப்படுவார். அதே மாதிரி வந்து ஆள் வந்து பிடிச்சி விடுறது வேலைக்கு, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். சிம்மராசியிலே சூரிய பகவான் இருக்க பிறந்தவர், காடு மலை பசுமந்தை, அதாவது வந்து அவருக்கு வந்து அதிகமாக மாடு மாடெல்லாம் வந்து வச்சு வளர்த்தணும் பிடிக்கணும்னு ஒரு ஆசையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து பற்று அதிகமாக இருக்கும். அதிகமான பராக்கிரமம் பொருந்தியவர், கொஞ்சம் அப்படியே ஐஸ் வச்சு விட்டா எல்லா வேலையும் பார்ப்பார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்தபடியாக ஆறாவதான கன்னி ராசியிலே சூரிய பகவான் இருக்க பிறந்தவர், எழுத்து வேலை நல்லா செய்வார், சித்திர வேலை நல்லா செய்வார், கணிதம் நல்லா பண்ணுவார். ஆனால் அவரை பார்த்தா லேடிஸினுடைய தோற்றம் கொஞ்சமாவது இருக்கும். இது ஜோதிட விதியே, நான் கண்டுபிடிச்சதல்ல. அதே மாதிரி வந்து துலா ராசியில் பிறந்தவர், அதாவது வந்து அவங்க குடும்ப தலைமுறையாக சேர்ந்த தொழிலை விட அவர் மாற்றி செய்வார், லாகரி வஸ்துகளை விற்பதற்கு நல்லா இது பண்ணுவார். அதே மாதிரி வந்து அவர் வந்து தங்க வேலை செய்யறதுக்கு அதிகமாக அவருக்கு பவர் இருக்குது, அதுக்காக எல்லாருமே செய்ய முடியாது தங்க வேலை. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஜாதி குலத்துக்கு புறம்பான தொழில் பண்ணுவார். அடுத்தபடியாக விருச்சிக ராசியிலே சூரிய பகவான் இருக்க பிறந்தவர், கொஞ்சம் முன்னே பண்ணி யோசனை பண்ணாமல் பட்டார்ன்னு எந்த காரியத்தையும் பண்ணிடுவார். விஷப்பிரயோகத்தால் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை உடையவர், விசாராய கடை எடுக்கிறாங்க, இப்போ எடுக்க முடியாது இருந்தாலும், அல்லது அந்த மாதிரி வேறு லெவலில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட இதில் இந்த மாதிரி ஒரு இதுலையெல்லாம் நல்லா பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு, நல்லா பணத்தை இது பண்ணுற அளவுக்கு, இது பண்ணுற அளவுக்கு ஒரு துப்பாக்கி கூட தயாரிப்பார் அவர். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அவர் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து டச் பண்ணாத இருக்க மாட்டார். சூரிய பகவான் வந்து விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க. அதே மாதிரி வந்து சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்க பிறந்தவர், அவர் கண்டால் எல்லாருமே கொஞ்சம் வணங்குவாங்க, பணம் இருக்கும், கொஞ்சம் கோபமான நடத்தி இருப்பார், அதே டாக்டராகவும் வரக்கு வாய்ப்பு உண்டு, கைத்தொழில் ஏதோ ஒன்று தெரிஞ்சு வச்சுருப்பார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. மகர ராசியிலே சூரிய பகவான் இருக்க பிறந்தவர், அவங்க குலத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத வேலையை அவரும் பண்ணுவார், முறை தவறி வாணிபம் பண்ணுவார், அதாவது கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் ஏமாத்துறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு தொழில் பண்ணுறவருக்கே இருக்கும்.
ஆனால் வந்து ஒருத்தருக்கு ஒரு பைசா கொடுக்கணும்னா பயங்கரமாக யோசனை பண்ணி தான் கொடுப்பார். ஒரு பணம் கொடுத்தாருன்னா அந்த பணத்துக்கு உண்டான இது முதல் வந்து அவகிட்ட இருக்குதான்னு பார்த்துட்டு அவர் பணம் கொடுப்பார். அந்த மாதிரி வந்து மகர ராசியிலே சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு பலன். சரி, அடுத்தபடியாக கும்பராசி, 11வது ராசி, காலபுருஷனுக்கு 11வது ராசி. கும்பராசியிலே சூரியன் இருக்க பிறந்தவர் தன்னுடைய குலத்துக்கு தகுந்த தொழில் பண்ண மாட்டார். அதே மாதிரி வந்து கொஞ்சம் அவர் காரியத்தில் தான் கண்ணாக இருப்பார், அடுத்த வீட்டுக்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஹெல்ப் எல்லாம் பண்ணணும்னா சர்வசாதாரணமாக அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதே வந்து 12வது ராசியாக மீன ராசியிலே சூரிய பகவான் இருக்க பிறந்தவர் தண்ணியிலிருந்து கிடைக்கக்கூடிய முத்து பவளம் அல்லது மீன் வியாபாரம் இந்த மாதிரி இதில் வந்து லாபம் கிடச்சி அவர் நல்லா பெரிய பணக்காரர் ஆவார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே இந்த 12 ராசிகளிலே சூரியன் இருக்கக்கூடிய பலன் ரத்தின சுருக்கமாக யூடியூப்பில் பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம். மேலும் வீடியோ தொடரும். இப்படிக்கு எஸ் தங்கவேலு கவுண்டர், சித்தி சிவா ஜோதிட நிலையம். வளமுடன் வாழ்க. குட் லக்.